வணக்கம் நேர்களே நாமெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் மகிழ்ச்சிக்கு காரணம் ஒன்று சந்திரனுக்கு இந்திய விண்கலம் சென்றிருக்கிறது அதற்கு முன்பு நாம் இந்திய அமெரிக்க அணு ஒப்பந்தத்தை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம் உலகமே எதிர்பார்த்த இந்த இரண்டு சாதனைகள் இந்திய திருநாட்டிற்கு மிகவும் பெருமையை தந்திருக்கின்றது தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பது போல இந்தியன் என்ற பெருமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்திய நாடு இன்று நிரூபித்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீங்களெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஓராண்டு முழுதும் உழைத்து அதில் வருகின்ற வருவாயில் இன்று இல்லந்தோறும் புத்தாடை அணிந்து இன்று மகிழ்ச்சி பொங்க நீங்கள் இன்று தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் தீபாவளி தீபம் எல்லோருக்கும் வெளிச்சத்தை தர வேண்டும் எல்லோர் இல்லத்திலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை தர வேண்டும் இன்பம் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும் இதுதான் தீபாவளியில் எல்லோருக்கும் ஒரு நல்ல கருத்தாக நாம் அமைவதற்கு வருடந்தோறும் தீபாவளியை கொண்டாட வேண்டும் அதற்கு நாம் உழைக்க வேண்டும் தீபாவளி சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் கடுமையாக உழைத்தாக வேண்டும் தீப ஒளி இந்திய திருநாட்டில் தீமையை ஒழித்து அகிம்சையை கொண்டு வந்து சமாதான புறாவை மீண்டும் பறக்க விட்டு நாமெல்லாம் சகோதரர்கள் நாமெல்லாம் சகோதர சகோதரிகள் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து நாம் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற மனநிலையை இந்த தீபாவளி நல் திருநாளில் நாமெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தீப ஒளி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் தீபாவளி பண்டிகை எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற சூழ்நிலையை தர வேண்டும் தீபாவளி என்றால் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி வசந்த் டிவி நேயர்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் இந்திய திருநாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் ஏன் உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒளி வெள்ளமாக ஒளி தீபமாக சமாதானமாக நல்ல ஒரு ஒளியை தருகின்ற தீபாவளி எல்லோருக்கும் கிடைக்க வாழ்த்துகிறேன் வெற்றி படிகட்டை அடைய வேண்டும் வெற்றி படிக்கட்டை அடைந்த பிறகும் அதை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும் அதுதான் வாழ்க்கை நான் வெற்றியடைந்து விட்டேன் இனிமேல் இதற்கு பணியாற்ற வேண்டும் என்ற சிந்தனை வரக்கூடாது ஒரு முறை அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரர் ராக் பல்லர் அவர்கள் விமானத்தில் பயணித்து கொண்டிருந்தார்கள் அருகிலே இருந்த இளைஞன் கேட்டான் ஐயா நீங்கள் இவ்வளவு காலம் உழைத்து மிக பெரும் கோடீஸ்வரராக மாறிவிட்டீர்கள் உயர்ந்து விட்டீர்கள் இனிமேலும் நீங்கள் இப்படி உழைக்க வேண்டுமா என்று அந்த இளைஞன் கேட்டான் அதற்கு ராக்பல்லர் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது நமது விமானம் முப்பத்தி மூன்றாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது தரையிலே இருந்து இவ்வளவு உயரம் நாம் வந்துவிட்டோம் விமானம் அமைதியாக பறந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த இன்ஜினை விடலாமா அந்த இன்ஜின் நிறுத்திவிட்டால் என்ன ஆகும் என்று நாம் சிந்தித்தால் விமானம் முப்பத்தி மூன்றாயிரம் அடியிலே இருந்து கீழே விழுந்துவிடும் அதுபோல் தான் வாழ்க்கை நாம் உயர்ந்து விட்டோம் பணக்காரர் ஆகிவிட்டோம் என்று சொல்லி கவனிக்காமல் போதும் என்று நினைத்துக்கொண்டு வாழ்க்கையை நாம் தொடர்ந்தால் அது நிலைத்த புகழை தராது நிலைத்த தொழிலையும் தராது எனவே நாம் உழைத்து இருக்க வேண்டும் உழைத்து உழைத்து அந்த உழைப்பின் மூலம் வருகின்ற அந்த ஒரு நன்மையும் தொடர்ந்து நமக்கு கிடைத்து இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால்தான் நிறுவனமாக இருந்தாலும் சரி நம் நிலைப்பாடாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும் என்று அந்த இளைஞனுக்கு சொன்னார் இதிலே இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் நாம் வாழ்க்கையில் செய்கின்ற எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது நடத்துகின்ற எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி நாம் தொடர்ந்து அதில் கவனம் செலுத்தி அதன் போக்கை நாம் கவனித்து வந்தால்தான் நிலைத்த புகழ் கிடைக்கும் அதற்காகத்தான் சொல்லுவார்கள் வாழ்க்கையில் தொடர்ந்த முயற்சி என்று ஒரு முயற்சியை செய்து வெற்றியடைந்த உடனேயே அதை நிறுத்திவிடக்கூடாது தொடர்ந்து தொடர்ந்து கண்டினியூட்டி தொடர்ந்த முயற்சி இருக்கின்ற நேரத்தில் தான் நாம் வெற்றியை அடைய முடியும் இது சாதாரண மனிதனுக்கும் பொருந்தும் இந்த உலகத்தையே ஆட்டி படைப்பேன் என்று சொன்ன அலெக்சாண்டருக்கும் பொருந்தும் அந்த அளவிற்கு தொடர்ந்து தொடர்ந்து வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கு நம்மையே நாம் அதில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் ஈடுபாடு ஒரு தொடர்ந்த முயற்சிக்கு நம் மனநிலை நம் மனசாட்சி அதை உறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால்தான் நிலைத்த புகழ் கிடைக்கும் அந்த நிலைத்த புகழ் மூலம் நாம் வாழ்க்கையை தொடர்ந்து வெற்றியாளனாக மாற்றிக்கொள்ளலாம் வெற்றியாளன் என்பவன் உருவாக்கப்படுகிறான் உருவாகிறான் என்று சொன்னால் தானே அவன் உருவாக்கி கொள்கிறான் அவன்தான் நிலைத்த புகழையுடைய வெற்றியாளன் நீங்களும் வெற்றி வீரராக மாறுங்கள் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி